ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் கைடர். நான் தான் உங்கள் ஜோவி. ரொம்ப நாளாக வீடியோ ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில வேலைகளில் இருந்தோம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து ஒர்க்காக இருந்துச்சு, அதனால நம்மளால் பார்க்க முடியல வீடியோஸை. ஸோ இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன். ஸோ வந்து ஒயிட் போர்டில் வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங், நம்ம லைஃப் ஸ்டோரி மேக் பண்ணுறது, இல்லைனா வந்து இந்த ஒயிட் போர்டில் வந்து ஃபுல்லாக ரைட்டிங்ஸை நம்ம பண்ண மாத்திரமா. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே பண்ணலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவையில்ல, சிஸ்டம் உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக பிசிலாம் நீங்கள் வந்து வச்சு பிசியில் தான் சாஃப்ட்வேர் ஏற்றி அந்த மாதிரிலாம் பண்ணலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ சிம்பிளாகவே நம்ம ஃபோன்லேயே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சு பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பெனிமி அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால் இந்த இடத்துல இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மூவிஸ்ன்னு இருக்கும். ஸோ ரெண்டு இடம் இருக்கும். ஸோ மொத்தமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாகவே வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒன்றும் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது படிக்கிறதுக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நம்ம வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் மாற்றிட்டோம். லேண்ட்ஸ்கேப் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் வந்து டைட்டில் நேம் ஏ மூவி, அப்புறமேட்டு சூஸ் கேன்வாஸ் சைஸ், அதுக்கப்புறமேட்டு கிரியேட் மூவி கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நேம் வந்து இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம யூடியூப்னு தான் நான் கொடுக்க போகிறேன், நான் யூடியூப்னு கொடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் 180 பிக்சல்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ நம்ம யூடியூப்புக்கு 720p நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ கொடுத்து கிரியேட் மூவி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான், இதில் தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒயிட் போர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரெண்டு ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ இவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் மொத்தமே டூல்ஸே. இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறதா சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைட் ஐக்கான், இந்த இருக்கிற எல்லா டூல்ஸுமே ஹைட் ஆயிரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் இருக்க ஐக்கான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஜி மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணி வந்து கிளிப் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ட்ராயிங்ஸு, ஷேப்ஸ். இதில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வேற எங்கேயா வைக்கணும்னா நோட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும், உங்கள் கேலரியிலேருந்து ஆட் பண்ணால் ஆட் இமேஜ் கொடுக்கலாம். அப்புறமேட்டு லாட்டி அனிமேஷன் வந்து இந்த கிஃப் இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வாட்ஸ்அப்பில் கிஃப்ட்னு சென்ட் பண்ணுவோம் தருமா, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆட் எஸ்விஜி அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணும்போது என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளைனோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏரோப்ளைன் எஸ்விஜி அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதை வந்து இந்த ஆட் எஸ்விஜி கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிலேருந்து திரும்ப ஆட் பண்ணி நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த இமேஜாக இருந்தாலுமே நீங்கள் சர்ச் பண்ணும்போது டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூகுளில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளைனா ஏரோப்ளைன் எஸ்விஜி ஃபைல் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட்டிங்ஸ் மாதிரியே பண்ணலாம், அதை வச்சு பண்ணலாம். அதுக்கு இங்கே வந்து நிறைய எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும் நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் இருக்கிறதுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரீமியர்லாம் ஆப்ஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ லாட்டி ஆர்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை பெருசாக்கணும்னா நம்ம வந்து நம்மளே நம்ம ஹேண்டை வச்சு நம்ம பெருசாக்கிக்கலாம். ஸோ திரும்ப சின்னதாக்கணும் சின்னதாக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் டெக் கைடர்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் டெக் கைடர்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெக் கைடர்னு அப்போமா டெக் கைடா சுடான். ஸோ நம்ம டெக் கைடன் கொடுத்து இன்சர்ட் கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான், நமக்கு இன்சர்ட் ஆகிட்டு. இதை பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கணுமா இல்லை வந்து ஓரமாக இருக்கணுமா அது மாதிரி கேட்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான், நம்ம சென்டராக வச்சுக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது, கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நம்ம க்ரீன் கொடுப்போம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி. ஸோ சைஸை பெருசாக்குறதா சின்னதாக்குறதா அப்படிங்கிறது. ஸோ நம்ம சைஸ் சின்னதாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இவங்களே ஒரு சில ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீமியம்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஆப்பில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அதை எடிட் பண்ணால் அந்த பென்சிலை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அதை உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். திரும்ப அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா, அது இது வந்து நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாக்கை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம கலர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒயிட் போர்டுக்கு கொடுத்துடலாம் ஒயிட்டு. ஓகே, ஸோ பழைய மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பென் இந்த இந்த மாதிரி இருக்குது செலக்ட் கலர். ஸோ கலர் வந்து பேக்ரவுண்டுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நீங்கள் வந்து ட்ராக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வாய்ஸ் நம்ம ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும், இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஆடியோஸ் வந்து நம்ம இந்த இமேஜுக்கு ஏற்றப்பல நீங்கள் இந்த ஃபைலுக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ ஹேண்டு வந்து நமக்கு ரைட்டிங் வந்து வரணுமா, அது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அது மட்டும் தான் ப்ரீமியமு, மற்றபடி எல்லாமே நம்ம ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வேறு எதாவது வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி. அடுத்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபைல் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளிப்பிங் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் ப்ளே ஆகி காட்டுது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நீங்களே உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் காட்ட விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபேஸ் காட்ட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து ரொம்பவுமே வந்து வியூஸ் நிறையவே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் காட்ட பிடிக்காதவங்க, ஃபேஸ் காட்ட ரொம்ப கேமரா மாதிரி இருக்க பிடிக்காது, ரொம்ப ஷையாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க சொன்னால் இந்த செட்டிங்ஸ் தான் என்ன அப்படின்னு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கும், இந்த இமேஜோட சைஸ் தான் இந்த இது குறைக்கிறது. ஸோ டிலே அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த இமேஜ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காட்டும். ஸோ நம்ம ஜீரோலேயே வச்சுக்கலாம். டியூரேஷன் வந்து இந்த இமேஜை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படின்னு 3 செகண்ட் நான் கொடுத்துருக்கேன். 5 செகண்ட் கொடுத்தாலும் 5 செகண்டு 6 செகண்ட்னா இமேஜோட டைமிங் உங்கள் வீடியோ டைமிங் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பாஸுங்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நேரம் பாஸ் ஆகி நிற்கணும், அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து ஃபினிஷ் ஆகணும், அந்த கிளிப்பிங் ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ பாஸை நம்ம ஜீரோவில் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தண்டர் இமேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அனிமேஷன் செட் பண்ணலாம். இருக்கு இது எந்த மாதிரி இருக்கணும்னு, ஷேக்கு ஸ்டாண்டப் இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபேடின் கொடுத்து காட்டுறேன். ஸோ அப்போ வந்து அது ட்ரா ஆச்சு, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ப்ளே கொடுக்கேன். ஸோ இது வந்து ட்ரா ஆகுது. ஸோ நம்ம அடுத்ததுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்தோம். ஸோ அனிமேஷன் கொடுத்ததுனால வந்து ஃபேடின் ஆகிருக்கு. ஸோ ஃபேட் ஆகி நமக்கு வந்து இமேஜ் உள்ளே வந்து இன்செர்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து இதில் ரெடி பண்ணலாம். பட் ஆனால் உங்களோட வந்து உங்களோட டேலண்ட்டும் உங்கள் எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் போட்டால் போது இதில் வீடியோஸ் வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவி நேம் யூடியூப் மேக் மூவி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆகிடும். ஸோ ரெண்டு ஃபுல்லாக இமேஜ் ஃபுல்லாக வந்து இந்த ப்ளே இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிஞ்சிட்டுனா வீடியோ ரெண்டர் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக வந்து யூடியூப்பில் அழகாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் அழகாக ஆளலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிற முன்னாடி டாடா, பை பை.